இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பிரம்மாண்டமான மசாலா மிக்ஸ் பண்ணக்கூடிய மிஷின். ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோலேருந்து 500 கிலோ வரைக்கும் நீங்கள் எத்தனை என்ன வேரியண்ட்டில் கேட்டால் நம்மளால உங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஏ டு செட் ஃபுட் ப்ராசஸிங்கில் நீங்கள் என்ன விதமான ஃபுட்டு சொன்னால் அதுக்கு எங்கள் மிஷின் இருக்குது. வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பிரம்மாண்டமான மசாலா மிக்ஸ் பண்ணக்கூடிய மிஷின். ஸோ மசாலா நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முறுக்கு செய்கிற இடத்துல, இல்லை மிக்சர் செய்கிற இடத்துல, இல்லை உங்களுக்கு சிப்ஸுக்கு மேலே போடுற மசாலா. ஸோ மசாலாங்கிறது நீங்கள் உப்பு மிளகாய் பொடி உங்களோட இன்க்ரீடியன்ஸ் என்ன மசாலா வேணால் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா. இது வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட் ஆகக்கூடிய மிஷின். இதில் சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோலேருந்து 500 கிலோ வரைக்கும் நீங்கள் எத்தனை என்ன வேரியண்ட்டில் கேட்டால் நம்மளால உங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இது இந்த மிஷினை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். விதைக்கிற கருவியிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் ஏ டு செட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 1 இயர் நம்ம இந்த ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் அண்ட் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்காட்டி அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக் சிக்கி மிஷின் பண்ணுறோம், கடலையிலேருந்து கடலை பருப்பி வரைக்கும் செய்யக்கூடிய மிஷின் பண்ணுறோம். ஏ டு செட் ஃபுட் ப்ராசஸிங்கில் நீங்கள் என்ன விதமான ஃபுட்டு சொன்னால் அதுக்கு எங்கள் மிஷின் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க மிஷின் வந்து பிரம்மாண்டமான மசாலா மிக்சிங் மிஷின். ஸோ இது வந்து ஒரு மணி நேரத்திற்கு 100 கிலோலேருந்து 500 கிலோ வரைக்கும் மசாலா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமாக நீங்கள் எங்கெல்லாம் மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ, ஒரு பிரியாணி மசாலாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு முறுக்குக்கு போடுற மசாலாவாக இருக்கலாம், மிக்சருக்கு போடுற மசாலாவாக இருக்கலாம், சிப்ஸுக்கு போடுற மசாலாவாக இருக்கலாம், உங்களுக்கு எங்கெல்லாம் மிக்சிங் வேணும், அதுவும் நல்லா லார்ஜ் ஸ்கேலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் இருக்குது, 3 ஃபேஸ் மோட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன எலக்ட்ரிக் லைன் இருக்கோ அது தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ நீங்கள் உள்ளே போட்டுட்டு நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணினா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒரு 100 கிலோ உள்ளே போட்டதுக்கப்புறம் உள்ளிருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இது இப்படி மட்டும் கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மசாலா போட்டிருக்கீங்களோ அந்த மசாலாவை நீங்களே பாத்திரத்தை வச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ அது மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக இது வந்து உள்ள மசாலா மிக்ஸ் ஆகக்கூடிய இருக்கிறனால கம்ப்ளீட்டாக இது உள்ள எங்கெல்லாம் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் படுதோ அது எல்லாமே நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 100% உங்களுக்கு சேஃப் அண்ட் ஹைஜீனிக். இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மிஷின் மட்டும் இல்லைங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக் முறுக்கு மிஷின் இருக்குது. ஒரே மிஷினில் 40 வகையான முறுக்கு நீங்கள் செய்யலாம். ஆட்டோமேட்டிக் மிக்சர் மிஷின் இருக்குது, சேவை மிஷின் இருக்குது, சப்பாத்தி பால் கட்டிங் மிஷின் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுற மிஷின் இருக்குது. ஏ டு செட் நீங்கள் ஃபுட்டுன்னு என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாமே மிஷின்ஸ் இருக்குது. அதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்க யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஒரு சின்ன இடத்துல, ரொம்ப ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய தொழில் வாய்ப்பை நாங்களே உங்களுக்கு சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.